காலையில் எழுந்திரிச்சா நமக்கு எல்லாருக்கும் ஒன்று காபி டீ அப்படின்னு கொஞ்ச நாளாக 250 வருஷமாக மனசில் மண்டி போயிடுச்சு. எங்கள்கிட்ட நாங்கள்லாம் மருந்து எழுத போனவொடனே மருந்து சார் நோயெல்லாம் கேட்டவொடனே எழுத உட்காந்தோடனே சார் இந்த காபி மட்டும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சார், செத்து போயிடுவேன் சார், தலைவலி பிச்சிடும் சார் அப்படின்னு முதல்ல கையை பிடிச்சி சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு காஃபி உள்ளே போயிருக்கு. காலையில் குடிக்கிறதுக்கு பல விஷயம் இருக்குது. இல்லை சார் நான் வந்து தேநீர் குடிப்பேன், குடிச்சுங்க, தேநீர் நல்ல தேநீர் தான். ஒரு காலத்தில் தேநீர் என்பது தேயிலை கஷாயம் சீனர்களுக்கு. அவங்க அந்த தேயிலை கஷாயத்தை இங்கிலீஷ்காரன் குடித்தான், அவனுக்கு ரொம்ப உடம்பு உற்சாகமாக இருந்தது. நம்ம சோழமண்டல காடுகளையெல்லாம் அறுத்து கிரீன் கார்பெட் ஆக்கிட்டான். அது உற்சாக அவர்கள் தேயிலையை அவர்கள் வந்து உற்சாகத்துக்காக குடிக்கல, அவங்க காய்ச்சலுக்கும் உடல் வலிக்கும் தான் குடித்தாங்க. இங்கிலீஷ்காரன் அதில் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோடனே அவன் எல்லா இடத்துலையும் டிஏ ஸ்டேட்டை உண்டாக்கி நமக்கு ஆற்று நமக்கு எல்லா ஆற்றுக்கு நொய்யலோ காவிரியோ பவானியோ எல்லாத்தையும் கொடுத்தது அந்த சோழமண்டலம் தான். அந்த சோழமண்டல காடுகளை அத்தனையும் அறுத்து அதில் பூரா கிரீன் கார்பெட்டுன்னு கொண்டு வந்து தேயிலை வைத்து விட்டார்கள். அது வேற கதை விடட்டும். ஆனால் அந்த தேயிலை ஒரு தேநீராக அருந்துவது உடல் நலத்துக்கு நல்லது தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா நமக்கு தேநீர் போட தெரியாது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு தேநீர் கடையிலேருந்து பிரதமரான நாடு இது, இதில் வந்து தேயிலை போட தெரியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கோவப்படலாம். ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், நம்ம சாப்பிட்றது தேநீர் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் என்ன தெரியுமா, தேயிலை பால் பாயாசம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம குடிக்கிறது அதுவா இல்லையா, தேயிலை பால் பாயசத்தை குடித்து விட்டு தேநீர் குடிக்கிறோம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். தேயிலை நான் சில பேர்லாம் சொல்லுவோம், சார் எங்கள் வீட்டில் பால் அப்படியே கொதிக்க வச்சு அது கேரமலைஸ் ஆகும்போது தேயிலை பொடியை போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அப்படி நாங்கள் கொடுப்போம்பாங்க பைத்தியக்காரர்கள். தேயிலை கஷாயம் தானா, ஒரு நல்ல கொதிக்கிற முட்டை வரக்கூட தரதான் கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும், இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு வடிகட்டி குடித்தால் அதுதான் தேநீர். ஆறுனப்புறம் குடிச்சிக்கலாம், இல்லை எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இனிப்பு வேணும், ஒரு துளி தேன் விட்டு கொள்ளலாம், ஒரு துண்டு கருப்பட்டியோ ஒரு துண்டு பனங்கல் கண்டோ போட்டுக்கொள்ளலாம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம். சர்க்கரை வியாதிக்காரங்களா, இந்த பனங்கற்கண்டு தேன் கூட வேண்டாம், வெறுமன தேநீர் குடிங்க, 3 தேநீர் குடிங்க, தப்பே இல்லை. பாலை சேர்த்து விட்டோம், தேயிலையில் பாலை நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த தேயிலையினுடைய சத்துக்களை இழந்துருவோம். நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம், ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வாயில் பால் விட சொல்லுவாங்க, பேரம்பேத்திலாம் போய் வாயில் பால் விடுங்க, ஏன்னா அவர் இழுத்துட்டு இருக்காரு, பால் விடுங்கம்மா. அந்த பேரம்பேத்தி பால் விட்டவனே அந்த தாத்தா செத்து போயிடுவார். பாருங்கள், அவர் பேரம்பேத்திக்காக ஏங்கிட்டு இருந்தது அடங்கிடுச்சுமா, உண்மையிலேயே அந்த பேரம் தான் கொண்டிருப்பான். பாலை ஊற்றுன உடனே அது மூச்சுக்குழல்குள்ளே போயிடும், அஸ்பீஷியல் டெத்துன்னு பேர் அது. ஏன்னா அவருக்கால விழுங்க முடியாது, அப்படியே இழுத்துட்டு இருப்பார், ஊற்றுனவொடனே அவ்வளோ மூச்சுக்குழல்குள்ள போயிடும், அடங்கிடும். அந்த மாதிரி தேயிலையில் பால் ஊற்றுனோடனே தேயிலை செத்து போயிடும், அப்புறம் அது குடிக்கிறது அது வெறும் சவந்தான். தேயிலையை குடிப்பது தேநீராக நல்ல வெந்நீர் குடி, சரி தேயிலை வேண்டாம், ஆவாரை குடிநீர் எவ்வளவு சிறப்பானது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. பாட்டு ஆவாரை கஷாயத்துடைய பாட்டு, ஆவாரையில் 7 பொருட்களை சேர்ப்பாங்க. ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் அழிஞ்சில் கோஷ்டம் சாதி கோஷ்டம் முத்தக்காசு அதுக்கப்புறம் மருதம்பட்டை இதெல்லாம் சேர்த்து கஷாயம் போட்டு குடித்தா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும். காவிரி நீர் ஏற்கனவே வத்தி தான் கிடக்கு, ஆனால் அவன் சொன்னால் காவிரி நீர் அது இல்லை, நம்ம மூத்திரம். நம்ம மூத்திரம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை கூட இருக்குன்னு அர்த்தம். யூரின்ல குளுக்கோஸ் 4+3+ இருந்ததுன்னா குளுக்கோஸ் நிறைய போகுது. அந்த அதை காவிரி நீரோடு பரிபாஷையாக ஒப்பிட்டு சொல்லியிருக்கார்கள் சித்தர்பாடல்ல. அதுவும் மற்றும் கடல் நீர் ரொம்ப உப்பு போகுது, புரதம் கழியுது, சிறுநீரக நோய் உருவாகி கொண்டிருக்கிறது சர்க்கரையில், அதுக்கும் நல்லது என்று ஆவாரை கஷாயத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் ஆவாரை குடிநீர் குடிக்கூடாது? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து தேநீராக வருவதற்கு இன்னும் 5 வருஷம் ஆகும், யாராவது ஒருத்தன் காப்புரிமை வாங்கிட்டு தான் விடுவான், அது வர்ற வரைக்கும் வரட்டும். இதை நம்ம குடிக்கிறதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பல காலமாக குடித்த விஷயம். அப்போ தினசரி சாப்பிட்றதில் உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது வருவதற்கான சாத்தியம் இருந்தால் ஒருவேளை ஆவாரை குடிநீர் குடிங்க, அது மிகச்சிறப்பு. இல்லை அதெல்லாம் இல்லை, ஒரு நாள் இஞ்சி தேநீர் குடிங்க, ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி குடிங்க, ஒரு நாள் வந்து சீரகத்தன் ஏதாவது ஒரு, அன்னைக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு தேநீர் கொடுத்தாங்க, மூலிகை தேநீர் நீங்கள் கொடுங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா,
நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க நிறைய இது மாதிரி சிறுதானியம் புது புது விஷயங்கள் பண்ணி, காலையிலேருந்து ஒசூரில் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயா நான் பயங்கர உணவுகளை சாப்பிட்டு திளைத்திருக்கேன். மாறி மாறி நட்போட இது வந்து நல்ல நல்ல உணவுகள். அப்படி தான் ஒரு அம்மா எனக்கு ஒரு தேநீர் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு என்னன்னா, எனக்கு குடிச்ச மாத்திரத்தில் அது ஒரு நெல்லிக்காய் மாதிரி தெரியுது, ஆனால் சொல்லதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நெல்லிக்காயோ அப்படின்னு கேட்டேன். சார் நெல்லி தேநீர் தான் அது அப்படின்னாங்க. வெறும் நெல்லிக்காய் பொடி டிகாஷனில் வச்சு அவங்க வந்து டிகாஷனை இறக்கிட்டு சூடாக இறக்கிட்டு வெந்நீர் விட்டு அதில் துளி தேன் விட்டு அந்த அம்மா எனக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன அருமையான சுவை தெரியுமா, நெல்லி தேநீர். ஆனால் நம்ம அது குடிக்கிறது இல்லை. கரிசலாங்கண்ணி, பல சளி இருமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடிக்கடி சளி இருமல் வந்ததுன்னா கரிசாலை கஷாயம் கொடுப்பாங்க. அந்த கரிசாலை என்ன சொல்றானா, தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, காக்கா தூக்கிட்டு போயிருமா, இருமி துப்புனா சளி துப்புனா அதை காக்கா தூக்கிட்டு போயிருமா, அந்த அளவுக்கு சளி பிடித்திருக்க குழந்தைக்கு கூட கரிசலாங்கண்ணி சாறில் அந்த நல்லெண்ணெயை போட்டு காய்ச்சி கரிசாலை தைலம்னு தேரன்னு சொல்றான். அந்த கரிசாலையே நம்ம கஷாயமாவோ டீயாவோ போட்டு குடிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, கரிசலாங்கண்ணியை நான் முதல்ல சொன்னேன், கரிசலாங்கண்ணி இப்போ இருக்கிற விவசாயம் அதை களையாக பார்க்கிறது. கரிசலாங்கண்ணியெல்லாம் பிடுங்கி பிடுங்கி தூர போடுறான். அதை விட வேதனை என்னென்னா, அந்த கிளைஃபோசேட் டப்பா இருக்கு இல்லையா, அந்த களைக்கொல்லியுடைய டப்பா, இட் வில் கில் யூக்லிப்ட் ஆல்பான்னு எழுதியிருக்கான். அப்படி வேதனையாக இருக்கு. யூக்லிப்ட் ஆல்பானா கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்று ஒருத்தன் அமெரிக்கன் வணிகம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட. கரிசலாங்கண்ணியை கடவுளென கும்பிடு என வள்ளலாரும் நம்முடைய சித்தர்களும் சொல்லியிருக்கார்கள். அதுதான் வேறுபாடு. எப்படி பெரிய விஷயம் பாருங்க. அப்ப காலையில இது மாதிரி ஒரு பானத்தை நம்ம எடுத்துக்கணும். அது இஞ்சி தேநீரோ ஆவாரை தேநீரோ கரிசாலையோ அதே காலை பானமா